இன்றைக்கி இன்டர்நெட் முழுக்க ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆயுதத்தை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்கன்ஸ் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றது தான். ஸோ இதை யார் உலகத்தோட மீடியாஸ்க்கு சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் சொல்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க இந்த ஆயுதத்துக்கு எங்ககிட்ட எந்த ஒரு கவுண்டர் மெஷருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்படி என்ன தான் ஆயுதத்தை ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதை கவுண்டர் பண்ண முடியுமா முடியாதான்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல அப்படி என்னதாண்ட ஆயுதத்தை ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பன். என்னடா ஆன்டி சேட்டலைட் வெப்பன்னு சப்பையாக சொல்கிற, இது இந்தியா கிட்டே தான் இருக்குது. அப்படி என்னத்த புதுசாக ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளி இந்தியா கிட்டே இருக்கிற ஆன்டி சேட்டலைட் வெப்பனையோ இல்லை அமெரிக்கா கிட்டே இருக்கிற ஆன்டி சேட்டலைட் வெப்பனையோ இது கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. காரணம், இது வேறு விதமான ஒரு மெத்தடில் உருவானது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பன்னா எதுக்கு பயன்படுதுன்றத சின்னதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கன்ஸ் தான் முதல் முறையாக F-15 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட உள்நாட்டு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஒரு மிசைலை லான்ச் பண்ணி லோவர் ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்டை அடித்து காலி பண்ணாங்க. அப்படி அவங்க அடித்து காலி பண்ணுறப்பயே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த தொழில்நுட்பம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் வருங்காலத்தில் நம்மளோட எதிரிகள்கிட்டையும் இந்த தொழில்நுட்பம் போகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்துக்கிட்ட இருந்து நம்மளோட சேட்டலைட்ஸை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கிறப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஐடியா தான், சிம்பிளாக ஒரே ஒரு சேட்டலைட்டை கொண்டு நம்ம பார்க்குற வேலையை 10 சேட்டலைட்டுக்கு நம்ம பிரித்து கொடுப்போம். ஸோ எதிரிகள் 9 சேட்டலைட் அடித்து காலி பண்ணாலும் மிச்சம் இருக்கிற ஒரு சேட்டலைட் வச்சு நம்மளால் சில டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய சேட்டலைட்டை விண்வெளியில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பதிலாக அதை விட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய 10 சேட்டலைட்ஸ் ஆர் 20 சேட்டலைட்ஸை கொண்டு போய் விண்வெளியில் நிறுத்துகிறாங்க. இதோட பேர் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டின் பிரகாரம் அமெரிக்கன்ஸ் 1000கணக்கான சேட்டலைட்ஸை விண்வெளியில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க, அவங்களோட சிவிலியன் பர்பஸுக்கும் சரி மிலிட்டரி பர்பஸுக்கும் சரி. ஸோ இந்த எல்லா சேட்டலைட்ஸையும் அடித்து காலி பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பனை உலகத்தில் யாராலையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் அமெரிக்கன்ஸ். ஸோ இந்த நம்பர் கேமை வச்சு தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்து ரஷ்யா கண்டுபிடிச்ச ஆன்டி சேட்டலைட் வெப்பனோ இல்லை சீனா கண்டுபிடிச்ச ஆன்டி சேட்டலைட் வெப்பனுக்கோ எதிராக அவங்களோட சேட்டலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சிம்பிளாக அதிகப்படியாக நம்பர்ஸ்லாம் சேட்டலைட்டை கொண்டு போய் விண்வெளியில் நிறுத்துறாங்க, அவங்க அதுக்கு இணையாக இன்டர்செப்டாரை தயாரிக்க முடியாது அப்படின்ற நம்பர்ஸில். ஸோ இப்போ ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்சிருக்க அந்த ஆன்டி சேட்டலைட் வெப்பன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது அதிகப்படியான நம்பர்ஸில் சேட்டலைட்டை கொண்டு போய் விண்வெளியில் நிறுத்தி வச்சு இது எல்லாத்தையுமே காலி பண்ணுற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தான் அது. ஏன்னா ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஆன்டி சேட்டலைட் வெப்பனை உருவாக்கியிருக்காங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுனால என்ன அப்படி பெரிய அட்வான்டேஜ் வந்துடப்போகுது அண்ட் ஒரே நேரத்தில் 1000கணக்கான சேட்டலைட்ஸை காலி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, முடியும். ஏன்னா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனை எப்படி பாதிக்குதோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ஸையும் பாதிக்கும். ஸோ சேட்டலைட்ஸ் என்னதான் அந்த அணு ஆயுதத்தோட பிளாஸ்ட்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தினால் காலி ஆகலை அப்படின்னாலும், அதுலேருந்து வர ரேடியேஷன்னால் கண்டிப்பாக காலி ஆயிரும், அதில் இருக்கிற எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆயிரும். ஸோ இப்போது அமெரிக்கன்ஸ் 1000கணக்கான சேட்டலைட்ஸை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறுத்தி வச்சுருந்தாலும், அந்த 1000கணக்கான சேட்டலைட்ஸை காலி பண்ணுறதுக்கு ரஷ்யன்ஸ் வெறும் ஒரே ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பனில் அணு ஆயுதத்தை கொண்டு ஏவுனாங்கன்னா போதுமானது. இதை தான் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கிட்டே கவுண்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அண்ட் ரஷ்யன்ஸ் மட்டும் எங்களோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சரி, இப்போ ரஷ்யன்ஸோட இந்த குறிப்பிட்ட ஆயுதத்தால் எவ்வளவு தூரம் பாதிப்பாக அமெரிக்கன்ஸுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு அணு ஆயுதம் லான்ச் ஆகுது ICBM மூலமாக அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரஷ்யாவிலேருந்து லான்ச் ஆகணும் கூட அவசியம் இல்லை, உலகத்தில் எந்த மூல முடுக்கிலேருந்து ICBM லான்ச் ஆனாலும் அமெரிக்கன்ஸால் அதை இம்மிடியேட்டாக ட்ராக் பண்ண முடியும். காரணம், அவங்க நிறுத்தி வச்சிருக்கிற அந்த சேட்டலைட்ஸின் மூலமாக. இந்த சேட்டலைட்ஸ் வந்து ICBM லான்ச் ஆகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணும். அப்படி ட்ராக் பண்ணுறதுனால தான் அமெரிக்கன்ஸால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ரஷ்யாவோட மண்ணு மேலே இருக்கக்கூடிய எல்லா ட்ராக்கிங் சேட்டலைட்ஸையும் ரஷ்யன்ஸ் இந்த குறிப்பிட்ட ஆயுதத்தை பயன்படுத்தி காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சிடலாம். அந்த பகுதியில் இருக்கிற அமெரிக்க சேட்டலைட்ஸ் மட்டுமே தான் காலியாகும்னு சொல்ல முடியாது, அங்கே எந்த சேட்டலைட் நிறுத்தி வச்சுருந்தாலும் அது காலி ஆயிரும் அண்ட் சிவிலியன் சேட்டலைட்டுமே காலி ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ரஷ்யன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த தாக்குதலின் மூலமாக அமெரிக்கன்ஸு பேசிக்காக பிளைண்ட் ஆயிடுவாங்க. ரஷ்யா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த சுச்சுவேஷனில் ரஷ்யன்ஸ் ஒரு ICBM லான்ச் பண்ணி அதை அமெரிக்கன்ஸால் ட்ராக் பண்ண முடியாமல் போகிறப்ப இந்த ICBM கண்டிப்பான முறையில் அமெரிக்க மண்ணில் வந்து விழுகும். இதை தான் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்கிறாங்க, இந்த ஆயுதத்துக்கு நிகரான ஆர் இந்த ஆயுதத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு பிளாட்ஃபார்மும்
இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இல்லை அப்படின்னு. இப்போ இந்த ஆயுதத்தை கொண்டு அமெரிக்காவோட அந்த ட்ராக்கிங் சேட்டலைட்ஸை மட்டும்தான் காலி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்றுமே இல்லை, யூரோப் மேலே அமெரிக்கா ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸின் மூலமாக தான் உக்ரைனோட ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸுக்கும் ஜிபிஎஸ் கைடட் ஆர்ட்டிலரிக்குமே சிக்னல் கிடைக்குது. இதை ரஷ்யன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே யூரோப் மேலே இருக்கக்கூடிய எல்லா ஜிபிஎஸ் ப்ரொவைடிங் சேட்டலைட்ஸையும் ஒரே ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பன் மூலமாக காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சிடலாம். ஸோ யூரோப் முழுக்க எந்த ஒரு ஆயுதம் ஜிபிஎஸை பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்கள், ரஷ்யா இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஜிபிஎஸ் கைடட் ஆர்ட்டிலரி எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா அவ்வளோதான் அவங்க காலி. ஏன்னா இது வரைக்கும் நேட்டோவாக இருக்கட்டும் இல்லை உக்ரைனாக இருக்கட்டும் ரஷ்யாவை எப்படி சமாளிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கரெக்டான ப்ரெசிஷன் கைடட் அம்யூனிஷனை வச்சு தான் சமாளிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆர்ட்டிலரி யார்கிட்டையுமே இல்லை. ஸோ ப்ரெசிஷன் கைடட் ஆர்ட்டிலரி வேலை செய்யலை அப்படின்றப்ப அவங்களால ரஷ்யன்ஸை தடுத்து நிறுத்த முடியாது. ரஷ்யன்ஸ் எல்லா நாட்டையும் அப்படின்றதுக்குள்ளே இன்வைட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ரஷ்யா உருவாக்கியிருக்கிற இந்த ஆயுதம் மிலிட்டரி சேட்டலைட்ஸை தாண்டி கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸையும் காலி பண்ணிடும். பேசிக்காக யூரோப் மேலே இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட்ஸையுமே காலி பண்ணணும்னு ரஷ்யன் நினச்சிட்டாங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்கிற யாருமே ஃபோன் பேச முடியாது, மெசேஜ் அனுப்ப முடியாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, ஏடிஎம்லேருந்து பணம் கூட எடுக்க முடியாது. ஸோ இதை டிட்டர் பண்ணுற மாதிரி, அதாவது இதுக்கு ஒரு கவுண்டர் சிஸ்டமாக அமெரிக்கன்ஸால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு முடியாது. யாராலையுமே இதுக்கு ஒரு கவுண்டர் சிஸ்டமாக உருவாக்க முடியாது. இன்னொரு 20-30 வருஷமாவது ஆயிரும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஷார்ட் டேர்மில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியான ஒரு அணு ஆயுதத்தை அமெரிக்கன்ஸும் உருவாக்குவாங்க. உருவாக்கி அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நாங்களும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டரன்ஸ் பொருளாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆயுதத்தை டிட்டர் தான் பண்ண முடியும், கவுண்டர் பண்ணவோ இல்லை இதிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கவோ முடியாது. அண்ட் இந்த அணு ஆயுதத்தை இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் ரெடி பண்ணிட்டதா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் ரஷ்யன்ஸ் பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸுக்கு இந்த நியூக்ளியர் பவரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சேட்டலைட்ஸுக்கு நியூக்ளியர் பவர் கொடுத்தாங்க அப்படின்னா சேட்டலைட்ஸால் அதிகப்படியான வேலைகளை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட்ஸால் எலக்ட்ரானிக் ஜாமிங்லேயும் ஈடுபட முடியும், லேசர் வெப்பன்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு பவரை வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரால் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம பொதுவாகவே தெரியும் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சோலார் பவர் வச்சு தான் இயங்கும். சோலார் பவரால் ஒரு அளவுக்கு தான் கரண்ட்டை கொண்டு வர முடியும். பட் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு போய் சேட்டலைட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த உபரி பவரை வச்சு நம்ம பல நாச வேலைகளை சேட்டலைட்ஸை வச்சே பண்ண முடியும். ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா ரஷ்யன் ஸ்பேஸை ஒரு வெப்பனாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதை அமெரிக்கன்ஸ் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்றது தான். ஸோ இதுக்கான ஒரு கவுண்டர் மெஷரை கூடிய சீக்கிரம் அமெரிக்கன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே மாதிரியான ஒரு ஆயுதத்தை அப்படியே காப்பி அடிச்சுன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரியான ஒரு ஆயுதத்தை அவங்களே உருவாக்கி இதை நாங்கள் பயன்படுத்துவோம், நீங்கள் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா சொல்லி ஒரு டிட்டரன்ஸ் டூல் மாதிரி தான் அவங்க பயன்படுத்த முடியுமே தவிர கவுண்டர்லாம் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பலதாக தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.